தமிழில் ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிற உடுமலை நாராயண கவியோட கவிதை வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமலும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்சை வளம். பகைவென்று திறம்பாடும் பரணி வகை செல்லும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை. வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலெல்லாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. இந்த கவிதையை எழுதியவர் யார், எந்த கவிஞர் அப்படின்னா உடுமலை நாராயண கவி. இதில் வந்து தமிழ்நாட்டின் பெருமைகளையும் தமிழ் எழுத்தாளர்களின் பெருமைகளையும் மன்னர்களின் பெருமைகளை பற்றி இந்த உடுமலை நாராயண கவி வந்து பெருமையாக எழுதியிருக்காரு. இதில் வந்து தமிழ் மீனிங் சொல் பொருள் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒப்புமை அப்படிங்கிற வேர்டுக்கு அர்த்தம் வந்து என்னென்னா இணை, அற்புதம் அப்படின்னா வியப்பு, முகில் அப்படிங்கிற வேர்ட்ஸ் பொருள் சொல்லுக்கு பொருள் மேகம், உபகாரி அப்படின்னா என்னது உதவி செய்பவர் வள்ளல் அப்படிங்கிறவராகும். அடுத்து இந்த கவிதையோட பொருள் வந்து என்ன அப்படின்னா பாடலின் பொருள் என்ன அப்படின்னா முதல்ல தமிழ்நாட்டின் பெருமைகளை வந்து கூறார். ஒன்று இரண்டல்ல நில பல பெருமைகள் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கு வீசும் தென்றலில் தேன்மணம் கமலும் சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும். தமிழ்நாட்டில் நன்சை நிலவளம் ஒன்றல்ல பலவாகும் அப்படின்னு தமிழ்நாட்டுடைய பெருமைகளை வந்து சொல்கிறாரு முதல் இதில். அடுத்து வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளை இலக்கிய வகைகளை வந்து கவிஞர் வந்து கூறுறாரு. பகைவரை வென்றது வந்து பாடுவது பரணி இலக்கியம், அதோடு இசை பாடலான பரிபாடலும் கலம்பக நூல்களும் எட்டுத்தொகையும் அது இசைப்பாடல்கள். அடுத்து வான்புகள் கொண்ட திருக்குறளும் அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என்னவா இருக்கும் அப்படின்னு தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கியங்களாக கவிஞர் வந்து சொல்கிறாரு. என்னென்னது பரணி இலக்கியம், பகைவரை வென்றது பரணி இலக்கியம், இசை பாடல் வந்து பரிபாடல் கலம்பக நூல்கள் எட்டுத்தொகை, திருக்குறள் திருக்குறள் வான்புகள் கொண்ட திருக்குறள், அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடினது வந்து சங்க இலக்கியங்கள். அடுத்து யாரை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா இங்கே வாழ்ந்த மன்னர்களுடைய பெருமை வந்து சொல்கிற பெருமைப்படுத்தி அடுத்ததில் சொல்லியிருக்காரு. யாருன்னா முல்லைக்கு தேர் தந்தது மலையை விட புகழ் பெற்றவர் வந்து யாருன்னா வள்ளல் பாரி, வள்ளல் வேள்பாரி. புலவர் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவர் வந்து குமண வள்ளல். இவங்கள்லாம் வாழ்ந்து புகழ்பெற்ற நாடு அப்படின்னு சொல்லி இதை பற்றி சொல்ல தமிழ்நாட்டை பற்றி சொல்கிறாரு. அடுத்து வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நூல் வெளி அப்படிங்கிறது கவிஞரை பற்றிய. அடுத்தது என்ன அப்படின்னா கவிஞரை பற்றி உடுமலை நாராயண கவியை பற்றியான நூல் வெளி என்னென்ன. உடுமலை நாராயண கவி வந்து என்னென்னா பகுத்தறிவு கவிராயர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து யாருக்கு பேர் உண்டுனா உடுமலை நாராயண கவிக்கு உண்டு. எதை எழுதியவர், ஒன்றல்ல இரண்டல்ல அப்படின்னு தமிழ்நாட்டை பற்றியும் அவருடைய மற்ற தமிழ் இலக்கியங்கள் மன்னர்களை பற்றி பாடின உடுமலை நாராயண கவிக்கு இன்னொரு பேர் என்ன உண்டுன்னா பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு பேர். உடுமலை நாராயண கவி வந்து தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாராகவும் இருந்து புகழ் பெற்றவர். இவர் தனது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை வந்து பரப்பியிருக்கிறார். நாட்டுப்புற இசையின் எளிமைகளை வந்து கையாண்டி அதை வந்து கவிதையாக எழுதியிருக்காரு. அதில் ஒரு பாடல் தான் என்னது அப்படின்னா ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிற பாடல்.